இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு கார் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஓட்டோ வச்சிருந்தாலும் சரி, இல்ல நம்ம மினி ட்ரக்குகள் வச்சிருந்தாலும் சரி, இல்ல சின்ன குட்டியானை போலத்த சின்ன வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல பெரிய ட்ரக் வச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா, நம்முடைய வாகனத்திலையும் ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஃபிட் பண்ண முடியாதா, ஃபிட் பண்ண நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ சில பேர் சில இடங்களில் கொண்டு போய் கேட்பாங்க, இல்லை ஃபிட் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு ஃபிட் பண்ண முடியாது, பேனல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நான் நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போயிருந்தேன். ஸோ அப்போ அங்கே ஒரு மகேந்திரா பிக்கப், அதாவது மகேந்திரா பொலிரோ போல் இருக்கக்கூடிய ஒரு பிக்கப்பு மினி ட்ரக் இருக்கு இல்லையா, ஸோ சின்ன சரக்கு வாகனம். ஸோ அந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் 9-inch ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மாட்டியிருந்தாங்க. நான் திருவனந்தபுரத்தில் ஈஸ்ட் போர்ட் பக்கத்தில் ஒரு சிக்னல் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அந்த வண்டி என்னோட ஃப்ரெண்டில் வந்து நின்றுச்சு. ஸோ நின்ன டைமில் நான் ஃபஸ்ட் வேறு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆண்ட்ராய்டு 9-inch ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை, காரணம் சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ நான் அந்த வாகனத்தோட நம்பர் நோட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவனந்தபுரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த மாதிரி செட்டெல்லாம் மாட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் இந்த நம்பர் கொடுத்து இந்த வண்டி அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க, அது ஒரு ஃபோட்டோயோ இல்லை ஒரு வீடியோவை தர முடியுமான்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்த பிக்கப்பில் வந்து அந்த மாடல் செட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அண்ணாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஸோ அவர் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தார். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ என்னோடய தீம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, ஸோ இந்த வாகனத்தில் மாட்ட முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லா வாகனத்துலேயும் மாட்டலாம். ஸோ இந்த பிக்கப்பில் எப்படி மாட்டிருக்காங்கன்னா டேஷ்போர்டோட டாப் ஏரியாவை சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம டாட்டா ஹேரியர், டாட்டா அல்ட்ராஸ் போல வாகனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் உயரமாக நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதே போல் மோடிஃபிகேஷன் பேனல் வந்து திருவனந்தபுரத்தில் கிடைக்கிது. ஸோ அந்த பேனலை யூஸ் பண்ணி அந்த பேனல் வந்து அந்த டேஷ்போர்டில் மாட்டுறாங்க, அந்த பேனலில் போய் இந்த செட்டை கொண்டு போய் மாட்டியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் மாட்டுறாங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பொலிரோ பிக்கப் வச்சுலாம் பொலிரோ கார் வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரக்குகள் வச்சுருந்தா, ஸோ எல்லா வாகனத்திலையும் இந்த கான்செப்டில் நீங்கள் மாட்டலாம். நான் இந்த செட்டை மாட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஒருத்தங்களோட நம்பர் வந்து நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களும் பிஸியான ஷெடியூலில் இருக்கிறவங்க தான், அவங்க திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ளவங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுனாக்கா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ மீண்டும் இதே போல் ஒரு அடிபொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.